வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். இந்த கண்ணதாசனுடைய பாட்டு எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த சட்டி சுட்டதடா கை விட்டதடான்னு வரும். அதில் வந்து ஒரு வரி வருது, நாளும் நடந்து முடிந்த பின்னால் நல்லது கெட்டது தெரிந்ததடான்னு. நானும் வந்து கொஞ்சம் ராவாக திங்க் பண்ணிட்டேன். நாளும் நடந்து முடிந்த பின்னால் அப்படின்னா வந்து, ஓஹோ, மனுஷங்க வந்து வாழ்க்கையில் நடக்கக்கூடாதுன்னு சிலதெல்லாம் நினைப்பான். என்னடாண்ணா, போலீஸ் ஸ்டேஷனு, ஆஸ்பத்திரி, சுடுகாடு, இதை இது கட்ட பஞ்சாயத்து, இதில் வந்து மாட்டக்கூடாது அப்படின்னு நினைப்பான். இது மாற்ற வரைக்கும் வந்து என்னடாண்ணா, நாம தான் கெத்து, புலி, சிங்கம், ஆண்ட பரம்பரை, இப்படிலாம் ஒரு சீன் வந்து மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கேன். அதை நாளும் நடந்து போச்சுங்க. அந்த ஈகோங்கிறது வந்து சுக்கு நூறாக நொறுங்கி போயிடும். இந்த ஈகோவை பற்றி ஓஷோ ரொம்ப அழகாக சொல்லுவார். இந்த ஈகோ ஈகோவே கிடையாது, பர்சனாலிட்டின்னு சொல்கிறோம். பர்சனாலிட்டினா பேரண்ட் லெவலுக்கு போட்டால் வர பர்சனாலிட்டி கிடையாது. ஒரு மனிதனுடைய குணநலன்கள், அந்த பர்சனாலிட்டின்ற வார்த்தைக்கு வேர் எதுன்னா முகமூடி. அதாவது நம்மளுடைய சுயம் என்பதே ஒரு முகமூடி தான். இதில் ஈகோவை பற்றி சொல்லவே தேவையில்ல. இப்போ வந்து ஒருத்தர் யானையை வளர்த்துருந்துருப்பாங்க அவங்க பரம்பரையை. அதுக்கப்புறம் வந்து ஒரு 7-8 தலைமுறையில் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துருப்பாங்க. இப்போ வந்து அந்த ஞாபகத்தில் ஒரு யானை பொம்மையை வச்சுருப்பாங்க. அப்படி இந்த ஆன்மா அப்படிங்கிற யானை, அதனுடைய நினைவாக நாமெல்லாம் வந்து இந்த செல்ஃபு, இகோ, இந்த ஆணவம், அகங்காரம், இதெல்லாம் வச்சுருக்கோம். இது வந்து நொறுங்கணும். இது நொறுங்கினா ஞானம் கிடைக்கும். இதெல்லாம் எங்கடா நொறுங்கும் அப்படின்னு பார்த்தா, போலீஸ் ஸ்டேஷனு, ஆஸ்பத்திரி, சுடுகாடு, கட்ட பஞ்சாயத்து, இங்கே வந்து நொறுங்கி போயிடும். நீங்கள் வந்து நினைக்கலாம், போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பணம் இருக்கிறவன் போனால் அங்கே வந்து மரியாதை, பதவியில் இருக்கிறவங்க போனால் ஒரு மரியாதை. அது வந்து அந்த ட்ரீட்மெண்ட் இருக்குது பாருங்கள். இப்போ ஏழை அவனுக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டில் வந்து டிகிரி அதிகமாக இருக்கும். ஆனால் பணம், பதவி, இந்த வெங்காயமெல்லாம் வச்சுக்கிட்டு போகிறான் பாருங்க. அவனுக்கு வந்து அந்த போலீஸ் ட்ரீட்மெண்ட்டினுடைய அந்த ஹீட் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஆனால் தீக்கி போயிடுவான் இப்போ தகுப்புள்ள. அது நிறைய பேருக்கு தெரியாது. நான் அப்படித்தான் கணக்கு போட்டேன். இந்த கண்ணதாசனுடைய பாடல் வரி, நாளும் நடந்து முடிந்த பின்னால் நல்லது கெட்டது தெரிந்ததடா. அதுலேயே இன்னொரு வரி வரும், என்னடானா, கெட்ட பின்பு ஞானி. கெட்டு போகிறதுனா வந்து என்னடானா, உலக வழக்கில் பொருளாதார ரீதியாக நஷ்டமடைகிறது, சமூக ரீதியாக அவமானத்துக்குள்ளாவது, இதெல்லாம் கெட்டு போகிறது அப்படின்னு சொல்கிறோம். கெட்ட பின்பு ஞானி. கடனம், எது கடனம், நான் சொன்ன அந்த செல்ஃபு, ஈகோ, அந்த அகங்காரம், இதெல்லாம் வந்து கெடணும். அப்போ தான் வந்து ஞானம் என்பது வரும். சரி, கண்ணதாசன்லாம் வந்து இந்த வேத வெப்பர்கள் சொல்லுவார் மாதிரி கலைமகளின் அருளை பெற்றவர் அப்படியும் சொல்லலாம். வந்து இந்த யோகிக் சயின்ஸ் இதன்படி பார்க்கும்போது அவருடைய லைஃப்பை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். அவருடைய குண்டலி வந்து அந்த விசுத்தியில் வந்து இருந்திருக்கு. அதனால தான் வந்து இந்த பெரிய பெரிய இந்த ஞான வெட்டியான் இந்த மாதிரி புஸ்தகங்களெல்லாம் படித்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஞானம் கண்ணதாசனுடைய இந்த பாடல் வரிகளில் அசால்ட்டாக கிடைச்சிடும். அது காரணம் தான். அப்படி ஒரு கலைமகளின் அருளை பெற்றவர், ஒரு ஆசுகவி, இயற்கையின் ரகசியங்களை எல்லாம் அசால்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு ஆத்மா அவர் வந்து இவங்க
அசால்ட்டாக எழுதியிருப்பாரா? இந்த போலீஸ் ஸ்டேஷனு, கோர்ட்டு, ஆஸ்பத்திரி, சுடுகாடு இதை வச்சு சொல்லியிருப்பாரா அப்படின்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது என்னடானா, நாளும் நடந்து முடியணும். இப்போ நான் வந்து என்னுடைய தியரியை அடிக்கடி சொல்லியிருக்கேன், மனிதன் உடல், மனம், புத்தி இந்த தளங்களில் இயங்குகிறான். இது முடிஞ்சு போயிடணும், நடந்து முடிஞ்சிடணும். ஒரு பிரச்சனை வரணும், அதை உடல் பலத்தால், மனோபலத்தால், அதே போல் வந்து இந்த சப்கான்சியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்ட்யூஷன்ஸ், இதன் மூலமாக ட்ரை பண்ணி போராடி துக்கப்பட்டு துயரப்பட்டு முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரும்போது அங்கே வந்து அந்த இன்னொரு டைமென்ஷன் திறக்குது, அதான் வந்து ஆத்மா. இல்லை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் சைக்கலாஜிக்கலாக எடுத்துக்கணும்னா அன்கான்சியஸ் மைண்டுன்னு கூட எடுத்துக்கலாம். சரி, இப்போ மூணு தானே ஆச்சு, உடல், மனம், புத்தி, சப்கான்சியஸ், இதை நாளும் நடந்து முடியணும். இது பர்மனெண்ட்டு கிடையாது, இந்த ஆன்மாவின் விழிப்பு அப்படிங்கிறது பர்மனெண்ட்டு கிடையாது. வந்து நீங்கள் வந்து இந்த மல்டி ஸ்டார் படம்லாம் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து ஒரு பெரிய வில்லன் இருப்பார், அவரை பழி வாங்கிறதுக்கு நாலு பேரும் கிளம்புவாங்க, அந்த நாலு பேரில் மூணு பேர் வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் செத்து போயிடுவாங்க, கடைசியில் வந்து நாலாவது ஹீரோ தான் அந்த வில்லனை வந்து போட்டு தள்ளுவார். போட்டு தள்ளிட்டு அவர் வந்து தன்னுடைய ரொட்டீன் லைஃபுக்கு திரும்பி வந்துடுவார். அப்படி நாளும் நடந்து முடியணும், அதான் ஞானம். அது ஞானத்துக்கு அப்பால் அப்படின்னு இந்த அரவிந்தர் கூட எழுதியிருக்கார், அதெல்லாம் டெக்காலிட்டி, அது வேற கதை. இந்த ஜென் அதில் வந்து இந்த படங்கள் வரும், ஒரு மனிதன், ஒரு எருமை, அதை வந்து அவன் பிடிக்க ட்ரை பண்ணுறது, அது மேலே ஏறுறது, அது மேலே உட்காந்துக்கிட்டு அவன் பாடிக்கிட்டே வர்றது, இதெல்லாம். இதுக்கு இன்னொரு படம் இருக்குது அப்படின்னு ஒரு சஸ்பென்ஸ் வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தானுங்க, அதை வந்து ஓஷம் உடச்சிட்டார். அது என்னடான்னா, அது எருமை இன்னொரு இடத்துல மேய்ஞ்சிட்டு கிடக்கும், இவர் வந்து ஒரு குன்றின் மேல் சாய்ந்து கொண்டு புல்லாங்குழல் இசைத்து கொண்டு இருப்பார், அதான் ஞானத்துக்கு அப்பாருனா. இது வந்து இந்த ஷிர்டி சாய்பாபா வாழ்க்கையில் வந்து ரொம்ப ஷார்ட்டாக வரும் ஒரு பாயிண்ட்டு. ஒரு பெரிய பண்டிதர் வந்து பாபா கிட்டே கேட்பார், வந்து எல்லாம் ஞானம் ஞானம்ங்கிறாங்களே, ஞானத்துக்கு அப்புறம் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பாபா வந்து என்னுடைய பல பக்தர் வீட்டில் போய் ஹால்ட்டு பண்ணு அப்படின்னு சொல்லிடுறார். அதை பண்டிதர் போய் அதை ஹால்ட் ஆகுறார். ஹால்ட் ஆகும்போது அந்த வீட்டில் வந்து ஒரு வேலைக்கார சிறுமி ஒரு கீழி போன ஒரு சிற்றாடை கட்டிக்கொண்டு அவன் வந்து அந்த வீட்டு வேலைலாம் செய்துக்கிட்டு இருப்பாள். செய்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாள். அந்த பாட்டு வந்து ஒரு பட்டு பாவாடை குறித்த வர்ணனை. இதை வந்து இந்த பண்டிதர் பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர்கிட்ட கொஞ்சம் சில்ட்ரன் டாப்பில் இருக்கு, அவர் வந்து அந்த வீட்டுக்காரனுக்கு சொல்லி அந்த வேலைக்கார சிறுமிக்கு ஒரு பட்டு பாவாடை ஒன்று வாங்கி கொடுத்துறாரு. அந்த பெண் அந்த பட்டு பாவாடையை கட்டிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு தன்னுடைய ரொட்டீன் வேலையை செய்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் மறுநாள் அந்த பெண் அந்த பழைய சிற்றாடை கிழிந்து போன அந்த சிற்றாடையை அணிந்து கொண்டு அதே பட்டுப்புடவை பட்டு பாவாடையை பற்றி பாடிக்கிட்டு வேலை செய்துக்கிட்டு இருக்கோம். அப்போ தான் வந்து பண்டிதருக்கு பல்கேரியா இதான் மேட்ரு. இந்த கண்ணதாசனுடைய பாடல் வரிகள் அதெல்லாம் வந்து ஒரு ஞான சுரங்கம் வந்து இந்த என்ன சொல்கிறது இந்த நுகலார் மேலார் இவங்கெல்லாம் வந்து கண்ணதாசனை வந்து வேறு விதமாக கட்டமைப்பாங்க.
அதாவது இவர் வந்து அதுல இருந்து எடுத்து உபயோகிச்சார், இதுல இருந்து எடுத்து உபயோகிச்சார். வெங்காயம் எல்லாம் எல்லா எல்லா இடத்துலயும் எல்லா காலத்திலயும் இருந்திருக்கு, அதை நீ உபயோகிக்க வேண்டியது தானே, பாயிண்ட் தானே. எல்லாமே இருக்கு, எல்லா வீட்லயும் இருக்கு, எல்லாம் தான் சமைக்கிறாங்க. சிலர் சமைக்கிறத பார்த்தா நாக்கில் தண்ணி வருது, சிலர் சமைக்கிறத வாயில வச்சா கண்ணில் தண்ணி வருது. தட் இஸ் தி பாயிண்ட். நன்றி, வணக்கம். சிக்கனிலிருந்து முருகேசன்.